நம சிவாய. அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நம சிவாய. அஞ்சு தஞ்சும் பூர்ணமான மாயகையே நம சிவாய. அஞ்செழுத்தும் நமக்குள்ளே இருக்கவே நம சிவாய. உண்மையை நன்குரை செய் நாதனே. என்ற ஞானம் தந்து என் தீமை பொறுத்தருவேன். என் ஆசி நாளும் வேண்டும் உன்னுடன் இருக்கும் வரம் தருவார். காலம் 11ஆம் நூற்றாண்டு. இடம் மாமல்லபுரம் அருகே. கடலின் அலைகளை மோதிக்கொண்டு ஒரு படகு கரையை வந்தடைந்தது. என்னாயிற்று, மீன்கள் கிடைத்தரா? ஆ, கூடையில் வைத்திருக்கிறேன். போ, போய் பார். நீ வரவில்லையா? நீ பார். ஆமாம், கண்காணிப்பு காவலாளிகள் அதோ முகாமில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நீ போய் மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு கொடுத்துவிடு. நான் வந்து விடுகிறேன். சரி, பார்த்து போ. அதிகாரிகளுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்பகுதியில் மீன் பிடிப்பவர் அல்லவா? ஆமையா, இதோ என்னுடைய மீனவையன். சரி, என்ன வேண்டும்? இம்முறை தென்புறமாக மீன்கள் பிடிப்பதற்கு சற்று வெகு தூரம் சென்று விட்டேன். சரி, மீன்கள் கிடைத்தரா? மீன்கள் கிடைத்தது. பிறகு என்ன வேண்டும்? அங்கு ஒரு தாங்கள் தவறாக என்ன வேண்டாம், நான் கண்டதை கூறுகிறேன். நீ முதலில் கூறு, அதன் பின்னர் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம். நீ கண்டதை கூறுகிறாயா அல்லது கண்டதை கூறுகிறாயா என்று. சரி, நான் கூறுகிறேன். அணிவகுத்து கொண்டு ஒரு 7 கப்பல்கள் வந்து கொண்டிருந்தது. அணிவகுத்து கொண்டு 7 கப்பல்களா? ஆம். யாராவது வியாபாரியாக இருக்கும். வியாபாரி கப்பலாக இருந்தாலும் 1-2 தானே அப்படி சொல்லும். அணிவகுத்து கொண்டு படை வீரர்களின் கப்பல்களைப் போல வந்தது. எந்த திசையை நோக்கி? நமது தேசத்தை நோக்கிதான். கொடி? கொடியெல்லாம் கட்டப்படவில்லை. பிறகென்ன? அது யாரேனும் செல்வந்தர்களின் கப்பலோ அல்லது வியாபார கப்பலோ தான் இருக்கும். நீங்கள் செல்லுங்கள். ஐயா, அப்படி என்ன முடியாது. கப்பலின் கட்டுமானமெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சீனர்களுடைய கப்பல் என்று தோன்றுகிறது. சீனர்களின் கப்பலா? ஆம். முன்முகாமில்? முன்முகாமில் எதுவும் இல்லை. ஆனால் பாய்மரங்கள் கட்டும் அமைப்பும் பின்முகமும் சீன தேசத்தின் கப்பல்கள் போல அமைந்திருந்தது. யாருங்க? கூறுங்கள் ஐயா. ஓலையை எடுத்துக்கொண்டு வா. இந்தாருங்கள். இவர் கண்ட செய்தியை கூறுவார். அதை எழுதிவிட்டு இவருடைய கையொப்பமும் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, உடனடியாக இது காஞ்சிபுரம் பொன்மாளிகைக்கு செல்லட்டும். காஞ்சிபுரம் பொன்மாளிகை என்றால் இச்செய்தி ஆயுதனிடம் போய் கூறவா? ஆம், விரைவாக செயல்பட வேண்டும். தஞ்சை வரை இச்செய்தியை கொண்டு சென்றால் பிறகு இன்னும் தாமதமாகும். முதலில் ஆயுதனிடம் இச்செய்தியை கூறுவோம், அதன் பின்னர் முடிவுகளை எடுத்துவிடுவோம். எல்லை காவல்படையை அலையுங்கள். கூறுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மீனவர்கள் ஏதேதோ செய்திகளை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லையில் ஏதேனும் கப்பல்கள் வருகிறதா என்று கேளுங்கள். வணிக கப்பல்கள் வருகின்ற பட்டியல் வேண்டும். அதில் வெளிநாட்டு கப்பல்கள் எத்தனை என்றும் பட்டியல் நமக்கு தேவைப்படுகிறது. இதோ உடனடியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். விரைந்து செயல்படுங்கள் ஐயா. கூறுங்கள். ஆயுதன் வந்து கேட்டாலோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் யாரேனும் வந்து கேட்டாலோ இதை அப்படியே கூறுவீர்கள் அல்லவா? கூறுகிறேன். சரி, நீங்கள் இப்போது செல்லலாம். வருகிறேன். அந்த ஓலைக்கு செய்தியை கொடுத்து விட்டு செல்லுங்கள். நன்றி, நன்றி என்று கூறிவிட்டு அந்த மீனவனும் செல்ல, அங்கிருந்த காவல் அதிகாரி, சீன தேசத்தின் கப்பலா, யாராக இருக்கும் என்று அவனுக்குள் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டான். அதே மற்றொரு முனையில் குறிஞ்சியூர் நகரப்புறம். சீனர்கள் 4-5 பேர் கூடியிருந்த பகுதிக்கு சிலை வடிப்பவன் வந்து நின்றான். வணக்கம். வணங்குகிறேன். என்னப்பா? ஏதேனும் சரிவர அமைந்ததா? காட்டுக்குள் போகுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உனது தந்தை வந்து அது சரியில்லை இது சரியில்லை என்று கூறிக்கொண்டு சென்றார். இப்போது நீ வந்து ஏதேனும் செய்திகளை கேட்கிறாயா? தந்தை தான் அனுப்பி வைத்தார். இருப்பினும் நானாகவே கேட்கிறேன்.
எதுவும் நடப்பதற்கில்லையப்பா. பேசாமல் வேறு வழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தந்தை வகுத்து கொடுத்த திட்டமும் சரியான திட்டம்தான். ஆனால் எந்த இடத்தில் இது வேலை செய்ய மாட்டேங்கிறது என்றுதான் புரியவில்லை. அதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது. வேறு ஏதேனும் விடயத்தை தான் பார்க்க வேண்டும். தந்தை உங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். மீண்டுமா? ஆம். சரி, வர சொல். உங்களுக்கு தான் தெரியுமே, தந்தைக்கு இந்த ஊருக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை. அப்படியும் வந்தாலும் யாருக்கும் தெரியாமல் தான் வந்து கொண்டு செல்கிறார். எம்முறை நீங்கள் அவரை வெளியே வந்து பார்த்தால்? சரி, வருகிறோம். ஏய், ஊருக்கு வெளியே சில பல பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அரண்மனைக்கு செய்திகளை அனுப்பிவிடு. இப்போதே செல்வோம். வா. இப்போதே வா, வாருங்கள் வாருங்கள் என்று கூறிவிட்டு சீனர்களும் அந்த சிற்பியும் ஊரை கடந்து போவதை பார்த்து கொண்டிருந்த சின்னராசராசன், இவர்கள் இப்போது இந்த ஊரை விட்டு வெளியே செல்கிறார். எங்கு செல்கிறார்கள்? மீண்டும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சீனர்கள் இருக்கும் பகுதிக்கு செல்லலாமா? அங்கு சென்று என்ன செய்வது? இந்த வேடன் வேற ஆளையே காணும். சின்னராசராசா, அந்த மல்லிகை கடைக்காரருடைய பெண் எப்படி இருக்கிறார்? எந்த மல்லிகை கடைக்காரர்? நீதான் கூறினாயே, யாரோ மல்லிகை கடை வைத்திருக்கிறார், அந்த பெண்ணை தான் காதலிக்கிறேன் என்று. ஆளவன்தான் இப்போது முக்கியமா? அன்று நீதான் அதுதான் முக்கியம் என்று பேசிக் கொண்டிருந்தாய். நாம் இங்கு எதற்காக வந்தோம், அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாயா? அன்று அதை நான் சொன்னேன், இன்று அதை கேட்டுவிட்டு நீ என்னிடம் திருப்பிச் சொல்கிறாய். என்னிடம் சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டுமா உனக்கு? ஐயையே, என்ன ஆயிட்டு உனக்கு? இப்போது என்ன, சீனர்கள் நகரத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். செல்லட்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக செல்கிறார்கள்? ஐயையே, அவர்கள் வெளியே சென்றால் நல்லதுதானே? இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்காக தான் செல்கிறார்கள். கவலை கொள்ள வேண்டாம், கண்டறிந்து விடலாம். எப்படி இப்படி அமர்ந்து கொண்டு அக்காரவாடி சொல்லும் சுண்டலும் தின்று கொண்டா? ஏன், உனக்கு வேண்டுமா? அந்த புறம் கொண்டு போ. ஏய், கீழே சிந்திக்கிறது. இதுவே நான் வெகுநேரமாக வரிசையில் நின்று வாங்கி வந்தேன், அதையும் தட்டி விடுகிறாய். ஆளவந்தான் உனக்கு பொறுப்பே இல்லையா? நான் ஆளவந்தவனடா, எனக்கு எதற்காக பொறுப்பு வேண்டும்? உன்னை போய் தாத்தன் என்னிடம் விட்டு விட்டு சென்றார் பார். ஏய், ஏன் கத்திக்கொண்டே இருக்கிறாய்? அமைதியாக இரு. சீனர்கள் இப்பகுதியில் மட்டுமல்ல, வேறு எங்கு சென்றாலும் அரண்மனைக்கு தகவல் கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். வேடன் இன்னும் சிறிது நேரத்தில் வருவான், அவனிடம் செய்தி இருக்கும், கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதற்குள் நீ ஏன் ஆற்றில் இருக்கும் மீனை எடுத்து தரையில் போட்டதைப் போல துள்ளி கொண்டிருக்கிறாய்? அடுத்த கணம் சின்னராசராசன் எதுவும் பேசாமல் ஒரு மரத்தின் கிளையில் கையை வைத்து கொண்டு சீனர்கள் ஊரை விட்டு வெளியே செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். வெளிப்புறமாக அமர்ந்து கொண்டிருந்தான் அந்த சிற்பியின் தந்தையும் தலைமை சிற்பியும் ஆவார். என்ன இது, இரண்டு நாட்களுக்கு முன்புதான் எங்களை நீ வந்து சந்தித்தாய், இப்போது மீண்டும் வந்து உம்மை சந்திக்க சொல்லி இருக்கிறாய். இப்படியே சந்தித்துக் கொண்டிருந்தால் பிறகு அரசனுக்கு சந்தேகம் வந்துவிடும், அவன் கண்டும் அறிந்து விடுவான். புரிகிறதா? அரசனை தான் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறீர்களே, பிறகு என்ன? ஓ, இவன் வேற. ஏன், அந்த அரசனுக்கு பொண்ணும் பொருளும் மீதுதான் ஆசை. கொடுத்து 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 அவனும் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறானே தவிர ஒரு பயனும் இல்லை எங்களுக்கு. உமது மகன் ஏதோ கல்லுடைத்தால் வெள்ளை நிறம் தெரிகிறது, பச்சை நிறம் தெரிகிறது என்று கூறினான். அதை அந்த அரசனிடம் கூறி ஒப்புதலை பெற்று வர சொல்லியிருந்தோம். பெற்றும் வந்தான், ஆனால் உள்ளே போக முடியவில்லை. அரசனுடைய சாசனத்துக்கு கூட இங்கு இப்படித்தான் மதிப்பா? அதை பற்றி சிந்திக்கவும் பேசவும் தான் உங்களை வர சொன்னேன். முதலில் என்னவென்று கூறு. புதிதாக திட்டமெல்லாம் போடாதே. எங்களுக்கு இப்போதைக்கு காட்டுக்குள் போக வேண்டும், அதற்கு மட்டும் வழியை போடு. சோழர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. சோழர்களின் சாசனம் கடல் கடந்தும் செல்லும். இந்த குறிஞ்சியூர் மட்டும் அதற்கு விதிவழக்கில்லை. கண்டிப்பாக ராஜேந்திர சோழர் கட்டளையிட்டிருந்தால் அது கண்டிப்பாக அங்கு நடந்தே தீரும். சாசனத்தை அந்த அரசன் எங்களிடமும் காட்டினான். ஏய், என்னடா? ஆம், காட்டினான். அரசருடைய கையொப்பமும் இருந்தது. இருப்பினும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள். இன்னும் சிறிது காலம் ஆகும் போல். இல்லை இல்லை இல்லை, எங்கோ தவறு நடக்கிறது. அரசருடைய சாசனம் எல்லாம் சோழ நாட்டில் அப்படியெல்லாம் எடுத்து வைக்க மாட்டார்களே. எங்கோ தவறு நடக்கிறது, எங்கோ தவறு நடக்கிறது. எங்கு தவறு நடக்கிறது? நாட்டுக்குள்ளா? ஆம், நாட்டுக்குள் தான். எனக்கு ஒரு விடயம் கூறு. ஏதேனும் வழக்கத்துக்கு மாறாக குறிஞ்சியூரில் நடக்கிறதா?
அதெல்லாம் எதுவும் இல்லை. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்காகத்தானே நானும் போராடி கொண்டிருக்கிறேன், உங்களுக்குத்தானே உதவ இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறேன். புதிதாக 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 ஏனடா, ஏதேனும் வழக்கத்துக்கு மாறாக ஏதேனும் நடக்கிறதா என்ன? ஆ, புதிதாக ஒரு 4 பேர் ஊருக்குள் வந்திருக்கிறார்கள். பொதுவாக வெளியூர்காரர்கள் காலையில் வந்தால் மாலையில் திரும்பிவிட வேண்டும், அதுதான் குறிஞ்சியூரின் வழக்கம். ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல் இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். என்ன கூறுகிறீர்கள்? ஏ, அதிகமாக குதிரைகளை வாங்கியிருக்கிறான் அந்த அரசன். அந்த குதிரைகளுக்கு பாதணிகளை செய்வதற்கும் இருக்கைகளை செய்வதற்கும் ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரை கிட்டத்தட்ட எவ்வளவுடா 250 குதிரைகளுக்கு பாதணிகளை செய்து விட்டார்கள். அவர்களை சொல்கிறான் அவன். பாதணிகளையா? எந்த நாட்டார்? அதெல்லாம் தெரியாது. குதிரைகளுக்கு பாத அணிகளை செய்பவர்கள் கண்டிப்பாக சேர தேசத்தில் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் சேரநாடா? சேரநாடா? ஏன் அப்படி கூறுகிறாய்? அரேபியர்கள் முதலில் சேரநாட்டில் தான் இறங்குவார்கள். அவர்களிடம் கற்றுக்கொண்டதுதான் அந்த குதிரைகளுக்கு பாத அணிகள் அணிவிப்பது. முதலில் சேர தேசமும் அதன் பின்னர் தென்னக பகுதியில் கடலோரம் பகுதிகளிலும் தான் அந்த தொழில் நன்கு செயல்பட்டு கொண்டு வந்தது. இவர்கள் எந்த நாட்டார் அதுதான் கேட்கிறேன். எந்த நாட்டார் என்று ஏதேனும் தகவல் இருக்கிறதா? காஞ்சிபுரத்தில் இருந்து வந்ததாக கேள்விப்பட்டோம். காஞ்சிபுரத்தில் அருகாமையில் சீனர்களின் துறைமுகம் தானே இருக்கிறது. அங்கு சீனர்களும் கடாரத்தில் இருந்து வருபவர்களும் தானே வருவார்கள். நாங்கள் வந்து இறங்கும் துறைமுகத்தை பற்றி எங்களுக்கே கூறுகிறாயா? ஐயோ, நான் அப்படி கூறவில்லை. அந்த பகுதியில் இருந்து குதிரைகளே வராதே. ஆம், குதிரைகள் வராது. பிறகு இவர்கள்? இதை பார், நீ அவ்வளவெல்லாம் சிந்திக்க வேண்டாம். அவர்கள் வாலிப வயதை கூட இன்னும் அடையவில்லை. சிறு பிள்ளைகள் போல்தான் காட்சியளிக்கிறார்கள். சிறு பிள்ளைகளா? அவர்களோடு வேறு யாரேனும்? ஒரு கிழவன் இருந்தான், அவன் இப்போது இல்லை. ஏதோ வெளியூர் சென்றிருக்கிறானாம். கிழவன்? அந்த கிழவன் எப்படி இருந்தான்? அவன் எப்படி இருந்தான்? அழகாக இருந்தானா, தலை வாரி இருந்தானா என்றெல்லாமா நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டு. ஐயா, வேறொருவனும் வந்தான். அவன் குறி சொல்பவனை போல இருக்கிறான். இருக்கிறான் என்ன இருக்கிறான்? அவன் என்ன கூறினாலும் அரசர் அச்சப்பட்டு கொண்டு நம்புகிறார். யார்? யாரோ முதுவாய் கிழவன் என்று ஒருவன் வந்திருக்கிறான். முதுவாய் கிழவனா? எந்த நாட்டான் இவன்? யாரடா? யாரை கூறினாலும் எந்த நாட்டான் எந்த நாட்டான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். முதுவாய் கிழவனுக்கு எதற்கடா நாடு? அவன் செல்லும் இடமெல்லாம் அவனுடைய நாடுதான். ஆம், முதுவாய் கிழவன், முதுவாய் கிழவன். வேறு ஏதேனும் அடையாளங்கள்? அடையாளங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. சோழியை உருட்டி பார்த்து நடக்கின்ற விடயங்களை சரிவர கூறுகிறானான். முதுவாய் கிழவன் எதற்காக சோழிகளை உருட்டுகிறான்? போய் கேட்டுவிட்டு வரவா? ஐயோ, இங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. என்னை? என்னடா உனது அப்புனு காயிற்று. நான் இப்போது அவனை பார்க்க வேண்டும். நீ ஊருக்குள்ளேயே வர முடியாது. சீனே, உங்களுடைய அங்கிகள் கொடுக்கல். ஏய், எடுத்து வந்தது. ஆ, தெரியும். எப்படி இருந்தாலும் எங்களை வெளியே அழைத்தால் நீயும் உள்ளே வர வேண்டும் என்று கூறுவாய் என்று. அதற்காகத்தான் இந்தா இந்த அங்கிகளை அணிந்து கொண்டு வா. அடுத்த கணம் அந்த தலைமை சிற்பியும் அணிந்து கொண்டு வர. இப்போது செல்வோமா? இரு, எங்கள் பின்னே வா. அடுத்த கணம் சீனர்கள் முன்னே செல்ல, அவனும் அவர்களுக்கு பின்னே வர, நேராக சின்னராசராசனிடமும் ஆளவந்தானிடமும் சென்றார்கள். என்னடா இது, சீனர்கள் நம்மை பார்த்து வருகிறார்கள், தெரியவில்லையே. ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். குதிரைகளுக்கு பாத அணிகளை? ஆம், வேலை போய்கொண்டே இருக்கிறது. இதோ பாருங்கள், எடுத்துக்காட்டு. 4-5 குதிரைகளுக்கு செய்துவிட்டோம். இது சிறிது பெருசாக போய்விட்டது. ஆகையால் தான் குதிரைகளின் பாதங்களை முதலில் அளவெடுத்து விட்டு அதன் பின்னர் செய்யலாம் என்று. சிறிது காலதாமதம் ஏற்படுகிறது தான், ஆனால் வேலை மிச்சம் அல்லவா? ஆமாம், அவ்வாறே செயல்படுவதெல்லாம் சரிதான். ஆமாம், உங்களுடன் ஒருவன் வந்திருந்தானே, எங்களுடைய தாத்தாவா? அவர் வெளியூர் சென்றிருக்கிறார். எப்படி சென்றிருக்கிறார்? குதிரைகள் தான். என்னது, ஒரு வயதானவர் குதிரையை ஓட்டிக்கொண்டு சொல்கிறாரா? இல்லை இல்லை, அந்த குதிரையை வெளியூரில் எங்காவது விற்று விடுவார். அதில் கிடைக்கும் செல்வங்களை வைத்து அப்படியே வழிபோக்கனாக பயணித்துக் கொள்வார். ஆமாம், அந்த முதுவாய் கிழவன் எங்கே சுற்றி கொண்டிருப்பான்? எதற்காக கேட்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நாங்கள் வந்த காரியம் இங்கு நடக்க மாட்டேங்கிறது. அதுதான், அவனிடம் ஏதேனும் குறியேற்கலாமா என்று வந்தோம். சின்னராசராசா, கூறு அளவந்தான். இவர்களை கிருபாகரனிடம் அனுப்பிவிடுவோம். இவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை தேடி வந்திருக்கிறார்கள். அதுதான் எனக்கும் சிந்தனைகள் எழுகிறது. அதோ அந்த மரத்தடியில் அப்போது அமர்ந்திருந்தார், இப்போது எங்கே என்று தெரியவில்லை. சரி, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், வருகிறோம். வாருங்கள் ஐயா.
வாருங்கள் வாருங்கள். அடுத்த கணம் மரத்தை சுற்றி போய் நிற்க கிருபாகரனோ, என்ன இது, சடையன்கள் வட்டமிட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன ஐயா, நாங்கள் ஒரு காரியத்தை எண்ணி இந்த ஊருக்கு வந்தோம். சரி, அது நடக்கவே மாட்டேங்கிறது. தாங்கள் குறிகூறி எனதே, தாங்கள் சற்று எங்களுக்கு குறிபார்த்து கூறினால் நன்றாக இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கும் இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் நீங்கள் நம்புவீர்களா என்ன? இந்த விடயங்கள் அனைத்து நாடுகளிலும் இருக்கிறது. பரவாயில்லை என்று உங்களிடம் கேட்டறிந்து தெரிந்து கொள்கிறோம். கூறுங்கள். உங்களுக்கெல்லாம் சோழியை உருட்டவே தேவையில்லை. நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் எண்ணி வந்த செயல்கள் எல்லாம் நடக்காது. என்ன இப்படி கூறுகிறீர்கள்? அப்படிதானே கூறுகிறது தங்களுடைய முகத்தில் இருக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும். நீங்கள் சோழியை உருட்டி பார்த்தே கூறுங்கள். சரி, உன்னுடைய ஆசைக்கு உருட்டுகிறேன். 7-3 இந்த புறம், 2 அந்த புறம், 4-7 முகத்தை பார்த்து கூறியதுதான். சோழியும் அதே தான் கூறுகிறது. நீங்கள் எண்ணி வந்த காரியங்கள் செயல்படாது. இன்னும் கடுமையாக உழைப்பு தேவை. போய் செய்யுங்கள். பொங்கல் 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 பொங்கல். அடுத்த கணம் சீனர்கள் கிருபாகரனை முறைத்துக் கொண்டு செல்ல, என்னிடமே வந்து இவர்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமா? அதற்கு ஒரு வழியை கேட்கிறார்கள். வழியை கிருபாகரன், ஏனடா இருவரும் மரத்திலிருந்து குதிக்கிறீர்கள்? இல்லை, மரத்தின் மேலே தான் இருந்தோம். நீங்கள் இருவரும் இருக்க வேண்டிய இடமே அதுதானே. கிருபாகரன் என்ன கேட்டார்கள்? அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை எண்ணி வந்திருக்கிறார்களாம். அது நடக்குமா நடக்காதா என்று கேட்டார்கள். நாங்கள் தான் உன்னிடம் அனுப்பி வைத்தோம். என்னிடமா? ஆம். எதற்காகடா? மேலும் அவர்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்று நீ கண்டறிந்தாயா என்ன? அடே, அதை என்னிடம் நீங்கள் முதலில் கூற வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் அவர்களிடம் நீ எதுவும் கேட்கவில்லையா? ஐயோ, அவர்கள் வந்து ஏதோ ஒன்றை கேட்டார்கள், அதெல்லாம் நடக்காது போ என்றேன். அச்சோ, அதெல்லாம் நடக்கும். அதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஏதேனும் கூறிவிட்டு அவர்களிடம் இருக்கும் திட்டங்களை எல்லாம் அறிந்திருக்கலாம் அல்லவா? நீங்கள் திட்டத்தை வகுத்து கொண்டு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஞானத்தில் வந்து எனது மூளைக்குள் இறங்கி எனது வாய் வழியாக வெளியே வரும் அல்லவா? என்ன கிருபாகரா, இவ்வளவு நாட்கள் எங்களோடு இருக்கிற, இது கூட தெரியாதா? தெரியாதடா, உங்களோடு இருந்தால் என்ன நடக்கிறது, என்ன செய்வீர்கள் என்று எதுவுமே தெரியாது. ஒரு திட்டத்தை வகுத்தால் அப்படியே அதை செயல்படுத்த வேண்டும். அந்த எண்ணமே சீ, அப்படி ஒரு பழக்க வழக்கமே உங்களுடைய குடும்பத்துக்கே கிடையாது. பிறகு என்ன, என்னை வந்து தவறு செய்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? போ கிருபாகரா, வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது பானையை போட்டு உடைத்து விட்டாய். நான் இப்போதடா வெண்ணையை கிண்டிக் கொண்டிருந்தேன். போ, நீ இருப்பதே இங்கு வீண்தான். சிறிய பிள்ளைகளிடம் சவகாசமே வைத்துக் கொள்ளக்கூடாது. இவர்கள் ஏதோ ஒன்று சிந்தித்து விட்டு நான் தான் தவறு செய்தேன் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள். சோழி, என்ன ஒரு சோழியை காணோம், சீனர்கள் தூக்கிவிட்டு சென்று விட்டார்களா? இங்குதான் இருக்கிறது. அடுத்த கணம் ஒரு மறைவான இடத்திற்கு சென்ற சீனர்கள், இவன்தான் அந்த முதுவாய்க்கிழவன். அவன் முதுவாய்க்கிழவன் இல்லை. என்ன கூறுகிறாய்? ஆம், சோழியை உருட்டி பார்க்கும் ஜோதிடர்கள் இந்த பகுதியில் அதிகமாக இல்லை. மேலும் அந்த முதுவாய்க்கிழவன் ஜோதிடம் கற்றவன் தான். ஆனால் அவன் சோழியை உருட்டி பார்த்து ஜோதிடம் கூறுபவன் அல்ல. பிறகு கட்டங்களை எண்ணி கணித்து அதன் பின்னர் கூறுவான். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? அவன் கிருபாகரன். கிருபாகரன்? ஆம், சோழர்களுக்கு உதவி செய்பவன் அவன். சோழர்களுக்கு உதவியா? ஆம், அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், ஆயுத திரிசூல உறவன் என்று அவன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறான். அவனுடைய நண்பன் தான் இவன். இதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியாதா? சோழர்களிடம் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நீங்கள் போய் முதலில் பேசினீர்களே இருவர். ஆம், அதில் கூட முதலில் நீங்கள் பேசினீர்களே அவனிடம், இந்த நாட்டினுடைய அரசனின் முக அமைப்பு அப்படியே தெரிகிறது. நமது அரசனா? ஆக்கிக்க, இவனை யாரை கூறுகிறேன்? அந்த ராஜேந்திர சோழரை கூறுகிறேன். ராஜேந்திர சோழரா? ஆம், இவர்கள் எல்லாம், ஐயோ, நாம் எண்ணியதை போல அல்ல. நாம் தான் எண்ணிக்கொண்டிருந்தோம் இந்த காரியம் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று. இப்போதுதான் புரிகிறது, சோழர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்த நாட்டையே வைத்திருக்கிறார்கள் என்று. அந்த வாலிபர்கள் இருவரை விட்டு விடுங்கள். ஆனால் இந்த கிருபாகரனை நான் பார்த்திருக்கிறேன். சோழ தேசத்தின் படைகளின் முதல் தளத்தில் நிற்பான். இவன் ஜோதிடன். ஜோதிடன் என்றால் படை முகாமில் எப்படி முதலில் நிற்பான்? நிற்பான். அவன் ஆக சிறந்த போர் வீரன். சோழியை உருட்டி குறி கூறுகிறேன் என்பதெல்லாம் ஒரு மாயாஜால வித்தை அவனிடம்.
மக்களை கவர்வதற்காகவும் மக்களை திசை திருப்பவும் அவன் செய்து கொண்டிருக்கும் காரியம். ஒரே ஒரு முறை அவனுடைய சோழி மட்டும் வானை நோக்கி பறந்தது என்றால் என்ன நடக்கும் என்று யாராலும் கூற இயலாது. இப்போது இங்கிருக்கும் அரசன் நமக்கு உதவுவான் என்று கருதி கொண்டிருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை விட்டுவிடுங்கள். இந்த கிருபாகரனையும் அந்த இரண்டு வாலிபர்களையும் எப்படி இந்த ஊரை விட்டு விரட்டுவது என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான் நமக்கு தேவையான விடயம். முதலில் அதை செய்யுங்கள். அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று நானே கூறுகிறேன். சரி, ஏய் தந்தையை கூட்டிக் கொண்டு செல். சரி. அடித்தகனம் மருத்துவனும் தலைமை மருத்துவனும் அந்த இடத்தை விட்டு செல்ல சீனர்களும் அவர்களுடைய முகாமுக்கு சென்றார்கள். ஒரு மரத்தின் வலதுபுறமாக அந்த சிற்பிகள் செல்ல, இடதுபுறமாக சீனர்கள் செல்ல, மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டிருந்த ஒரு உருவம் கண்டுபிடித்து விட்டார்களா? இப்போது என்ன செய்யலாம் என்று கூறிவிட்டு தனது கையில் இருக்கும் சோழியை வானை நோக்கி வீசிய கிருபாகரன் அதை பிடித்து கொண்டு புன்னுருவல் செய்தார். இது ரகசியத்தை தேடும் ரகசியம் ராவண வீணை இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 21. மண்ணும் மகிழும் மட்பாண்டமே, விண்ணும் விளங்கும் முந்தேகமே, கலையும் உடையும் கணந்தானுடது, சகலமும் முறையும் இடமது புணரு. காலம் 21வது நூற்றாண்டு. மாநாட்டில் நடந்த விடயங்கள் கிருஷ்ணகிரியை ஒரு உழுக்கு உழுக்குச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே நடந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களிடம் போய் சேர அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்துச்சு. ஆனால் என்ன தான் எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருந்தாலும் மக்களிடையே ஒரு 3 நாள் தான் பேசு பொருளாக இருக்கும். 4வது நாள் வேற ஒரு விடயத்தை தேடி மக்கள் போக ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவங்களும் ஆக ஆரம்பிச்சது. இடம் கிருஷ்ணகிரி, ஒரு லோக்கல் பொலிட்டீஷியனுடைய வீடு. சார், தயவு செய்து கேஸை வாபஸ் வாங்குங்க சார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கள பெரிய ஆள் சார். சீனா கவர்மெண்ட்லேயும் அந்த ஆள் துபாயில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் சார். அப்படியெல்லாம் இருக்குல்ல. இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் செய்யணுன்னா எங்ககிட்ட தானே முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் சார். நாங்கள் லோக்கல் சப்போர்ட்டு கேட்டு தான் சார் பண்ணோம். பாரு, அதெல்லாம் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணுற பிஸ்னஸ்னா லோக்கல் பொலிட்டீஷியன் கிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் எம்மா பெரிய வேலையை செய்கிறீங்க, மேலிடத்துக்கு கூட சொல்லாமல். ஏண்டா, உங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்குது, நீங்கள் எங்ககிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கேன். ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. என்ன லோகியங்க ஐயா, கேட்டது எல்லாம் வந்துருச்சு சார். ஏப்பா, அதை எண்ணி பார்த்து எடுத்து வைங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. யோ, ஆளுங்கட்சிக்கும் ஒரு சில பொட்டிக்கு போனியா, அதையும் கொடுத்துட்ருங்க. இல்லைனா உங்களுக்கு மறுபடியும் அவங்க வந்து குடைச்சல் தருவானுங்க. அதெல்லாம் போயிடுச்சுங்க ஐயா. அதே மாதிரி அந்த ரிசர்ச்சுக்கும் என்னதே ரிசர்ச்சா. எப்பா, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போல்லாம் அந்த இடத்துல போய் ரிசர்ச்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மக்களே எல்லாம் பார்த்துட்டாங்க. மறுபடியும் போய் அந்த லேபை ஓப்பன் பண்ணால் இப்போல்லாம் ஆகும்னா எவனாவது வந்து யாராவது பேசி ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு போட்டு விட்டுறானுங்க. அதனால் அந்த கோரங்கூரில் இருக்கிற லேபை எல்லாம் முதல்ல இழுத்து சாத்துங்க. வேற எங்கேயாவது லேபை நானே வச்சு தரேன், அங்கே போய் ரிசர்ச் பண்ணுங்க. ஐயா, அந்த மலையில் இருந்தா டே சொன்னால் புரிஞ்சுக்கங்கடா. இவ்வளோ பெரிய இஷ்யூவாகி உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் விடுறதே பெரிய விஷயம். மறுபடியும் வந்து எல்லாமே வேணும்னா என்ன பண்ணுறது? சாரி சார. டே அமைதியார், முதல்ல சார்லாம் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போங்க போங்க, அந்த சீனாக்காரனையும் அந்த துபாய்காரனையும் கூப்பிட்டு என்னை வந்து பாருங்கள். சரியா? சரிங்கய்யா, வரோம். ஆ, போங்க போங்க. ஏண்ணா, ஆ, அந்த பசங்களும் ஒரு பொண்ணும் தான் இத்தனை தகவலெல்லாம் கொடுத்தது. இவனு ஏதாவது அட அட ஆமாம் ஆமாம். டே, இங்கே வாங்கடா. ஐயா, எங்களுக்கு அந்த தகவல் கொடுத்த பொண்ணும் பையனும் தெரியும் ஐயா. எங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. கடைசியில் துரோகிகளாக மாறிட்டானுங்க. அதெல்லாம் தெரியுது, இருக்கட்டும். அவனுங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கடா. என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? டே, எங்களுக்கு தகவல் கொடுத்ததே அவ்வளவு தான்டா. அவனுக்கு மட்டும் தகவல் கொடுக்கலின்னா நீங்கள் இவ்வளோ பட்டி எங்களுக்கு கொடுத்துருப்பீங்களா? கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும்டா. அதனால் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் எதுவும் பண்ணாதீங்க, சரியா?
சரிங்க. அந்த சீனாக்காரனுக்கும் சொல்லிடு, அந்த துபாய்க்காரனுக்கும் சொல்லிடு, சரியா? சரிங்க, போப்போ. அது மட்டும் இல்லாமல் அந்த நடந்த தப்பையெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணி டிவிலெலாம் போட்டாங்க. இதுக்கு முதலாளிகளுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லி யாராவது அதுக்கெல்லாம் ஆளுக்கு ரெடி பண்ணிட்டோம். அவனில் போய் சரண்டர் ஆகிற சொல்லு. அண்ணே, சரண்டர் ஆகிறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. ஏண்டா, அங்கே அந்த உளுந்தூர்பேட்டை சொக்கணும் அர்ஜுனும், ஐயோ அவனுக்கு வேறு இருக்கிறானுங்களா? சரி, அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. அந்த உளுந்தூர்பேட்டை சொக்கன்னு இதுக்கு தானே ஸ்பெஷல் டியூட்டியாக வந்தான். ஆமாங்க. அப்புறம் என்ன, ஸ்பெஷல் டியூட்டி முடிஞ்சிடுச்சு, ஊருக்கு கிளம்பிச்சுள்ள அவனை. இருந்தாலும் உளுந்தூர்பேட்டை சொக்கனுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா போக மாட்டேங்கய்யா. ஸோ என்ன பண்ணலாம், கமிஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு அவனை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட சொல். சரிங்கய்யா. டேய் பாருங்கடா, பொட்டி பொட்டியாக வாங்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்லாம் நினைக்காதீங்க. எத்தனை பேருக்கு நாங்களும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு. புரியுதா? புரியுதுங்கய்யா. போங்க போங்க, சீனாக்காரனை கூட்டிகிட்டு வாங்க. அவனை கூட்டிகிட்டு வரும்போது எதாவது பொட்டி கொண்டு எடுத்துகிட்டு வாங்க. டேய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த சைனாக்காரனையும் ஜுல்ஃபியையும் ரிலீஸ் பண்ணிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்க. எங்கே அவனுங்க? சார், இப்போதைக்கு அவனுங்களை எதுவும் பண்ண வேண்டான்னு அரசியல்வாதிக்க. ஆ, இதுக்கு தான் பொட்டி பொட்டியாக கொடுத்தமா? சார், அவங்க அது மட்டும் ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ணிட்டாங்க சார், மற்றதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் சார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் முடியாது. எங்கிட்டே சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கே எகென்ஸ்டாக வேலை செய்கிறானுங்களா அவனுங்கள? ஜுல்ஃபி விட்டுறேன், அந்த பொலிட்டீஷியன் சொன்னதான் சரி. இப்போ நாம் அவனை கிட்ட வச்சுக்க கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் கையாளணும். அடுத்து தரணும் அந்த சீனாக்காரனுக்கு ஒரு கால் வரேன். சார், தேர் இஸ் எ கால் ஃபார் யூ. யார்? தஞ்சாவூர்லேருந்து சார். தஞ்சாவூர்லேருந்து யார்? ரக்ஷன். ரக்ஷன், ஓகே கொடு. ஹலோ ரக்ஷன். நியூஸ்லாம் பார்த்தேன், நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு ரெண்டு பேரும் அங்கே மோசமானவனுக்கு. என்ன? இட்ஸ் ஓகே, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நடக்கவிருக்கிறத பற்றி பேசுவோமா? நான் வரேன், என்ன நடக்கணுங்கிறத நம்ம முடிவெடுப்போம். உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? அவனுக்கு உங்களுக்கு மட்டும் ஆப்பிடிக்கல, எனக்கும் சேர்த்து தான். நான் வந்து சொல்கிறேன். ஓகே வா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டாக அதே மற்றொரு முனையில். டே தேவா, டிக்கெட் எல்லாம் போட்டில? போட்டண்டா. ஆமாம், நீ இங்கே இருக்கியா? நான் வள்ளியோட இந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். சரி ஓகே. ஏன்னா கேள்விப்பட்டேன், அந்த சீனாக்காரனையும் துபாய்க்காரனையும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்களாம். அவனுக்கு கோபத்தை நம்ம மேலே தாண்டா காட்டுவானுங்க. எதுக்கு இங்கே இருந்துட்டு போகலாம்ல? நம்மளுக்கு தான் வேலை இங்கே ஒன்றும் இல்லையே. அங்கே போனால் அந்த கையேந்தி பவனையாவது பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஒன்று அனுப்புகிறேன், நீ போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்க, நான் இவங்களோட கொஞ்சம் துணைக்கி இருந்துட்டு வரேன். சரி ஓகே. நீ இங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிறியா இல்லை அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறியான்னு தெரியல. என்ன தேவா இப்படி பேசுகிற? ஐயோ பரவாயில்லைங்க சார், நீங்கள் இங்கேயே இருந்து பத்திரமா இவங்களை பொறுப்பாக பார்த்துக்கங்க, சரிங்களா? அதோ அந்த மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோரங்கூரில் அந்த ரெண்டு மலைக்கு இடுக்கில் போய் ரெண்டு பேர் நின்றுட்டு, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது 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 இப்படி கத்திக்கிட்டு இருங்க, சரியா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அங்கே குழியெல்லாம் எதுவும் இல்லை, நான் விழுந்துடவும் மாட்டேன். அப்படி விழுந்தாலும் நீ தூக்கிறதுக்கு வர தேவையில்லை. காதலே ஒரு குழி தான் மாப்பிள, அதில் உளுந்த பல பேரை நண்பர்கள் நாங்கள் தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். என்ன தேவா, ஏதோ பாட்டெல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், என்ன பாட்டுன்னு சொல்லட்டுமா? டே தேவா அமைதியாடுறேன். ஏ இருடா சொக்கா, வள்ளிக்கிட்டையும் சொல்லுவோம். என்ன பாட்டு? அது ஏய் பேசாமிடுறேன். வள்ளி, அந்த சைனாக்காரனும் சுல்ஃபிக்காரும் வெளியே வந்துட்டாங்கன்னு தகவல். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக்கள்கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு. சரி ஓகே. தேவா உனக்கு பஸ் எத்தனை மணிக்கு? ஏமா சாமி, நான் கிளம்பி போயிடுறேன். ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏ இல்லை, இங்கிருந்து உன்னை கிருஷ்ணகிரி வரைக்கும் கொண்டு போய் விடணும்ல, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். கிளம்புறேன், நல்லா இருங்க. வந்துடுறேன், நான் ஊர் பக்கம் வந்தேன்னா வா, சரியா? சரி சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லணும்னு சொல்லிடுங்க. டேய் சொக்கா வரேன்டா, ஏதாவது நான் கால் பண்ணு. சரி, நீயும் போய்ட்டு கால் பண்ணு. சரி ஓகே. அடிவாரம் வரைக்கும் நாங்களும் வரோம். வாங்க வாங்க, கொடு பேக், நான் எடுத்துக்கிறேன். அடியேப்பா, இந்தா எடுத்துக்க, பிரிச்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்படியே தேவா கிளம்பி மகாபலிபுரம் போக, சொக்கனும் வள்ளியும் மட்டும் குரங்கூரில் இருந்தாங்க. அதே அடுத்த நாள் காலையில் ஒரு ஹோட்டலில் ரக்ஷன் வந்துனேன்னா, ரக்ஷனுடைய நச்சோனையும் சிவாவும் வந்து நின்னாங்க. உட்காரு ரக்ஷன். இவங்க தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற லிங்கத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவுனது இவன் தான்.
இவன் பேர் சிவா. ஆ, குட் மார்னிங் சார். ஓகே. ஆ, தேங்க்யூ சார். என்னாச்சு, நியூஸில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸாக கேட்டீங்க? நீ அப்போவே சொன்ன, அதை கேட்டிருக்கேன். நான் தான் சொன்னேன், அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த தேவாவும் சொக்கனும் சாதாரணமான ஆளுக கிடையாது, பார்க்கறதுக்கு தான் லூசு மாதிரி இருப்பானுங்க, பண்ணுறதெல்லாம் பயங்கரமான வேலை. சரி, அவனுக்கு தான் எப்படிப்பட்டவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம கிளம்பி அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டு முதல்ல அங்கே இருக்கிற வேலையாவது பார்க்கலாம். என்ன சொல்ஃபி, அடி வாங்கிட்டு அப்படியே போக சொல்கிறீங்களா? திருப்பி அடிக்க வேண்டாம். ஏங்க, திருப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது, நம்ம போகலாம். சொல்ஃபி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது 180 வேகத்தில் போகும்போது நடுவில் வந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான், ஸ்லோ பண்ணி மெதுவாக ஏற்றி இறங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீட் அதிகம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, மக்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எங்கள் ஊர்லேயும் தெரிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா கண்டபடி திட்டுறாரு. இது வரைக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்போதான் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சே தப்பு பண்ணும். ஏற்பட்ட நஷ்டத்துக்கோ அவமானத்திற்கோ அவனுக்கு ரெண்டு பேரும் பதில் சொல்லி தான் ஆகணும். சரி, இப்போ இதை விடுங்க, அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது மட்டும் யோசிங்க. சரி, நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம், இன்னும் ரெண்டு பேர் வர வேண்டியதாக இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இன்னும் ரெண்டு பேரும் யார்? அடுத்து தருணம் ஒரு டோர் திறக்க அங்கே மாசும் மாசுடைய ஃப்ரெண்டும் வந்து நின்னாங்க. யார் இவனுங்க? ஹீஸ் ஃப்ரம் கம்போடியா. வணக்கம் சார், பேர் மாஸ். அந்த சொக்கனும் தேவாவும் பண்ண குழப்பத்தில் இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க சிலக்கடத்தில் கும்பல், மலேசியாவில் இருந்த ஒரு பெரிய ஆள் இவங்களை இங்கே அனுப்பி விட்டுருக்கான். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, இடையில கோஇன்சிடென்ட்டாக இவங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஜெயிலில் தான் பார்த்தோம், அப்போ தான் டிஸ்கஸ் பண்ணி இவங்களையும் நம்மளோட இருந்தால் யூஸ் ஆகுமின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ தான் அந்த சொக்கனையும் தேவாவையும் நம்பி பாலாக போனீங்க, இப்போ இது வேறு புதுசாக எவனோ ரெண்டு பேர். என்னோட மாசு இப்படி பேசுகிறானுங்க? இதை பாருங்கள், போலீஸ் கேஸ்லாம் மாட்டிக்கிட்டோம், ஆனால் எப்படியும் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து அந்த கேஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு யாரோ பண்ணதுன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க, அந்த ஹெல்ப்புக்காக தான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். ரொம்ப ஓவராலாம் பேசுனீங்கன்னா அப்படி ஒன்று நீங்கள் நம்ப வேண்டாம். நான் பார்த்துட்டு கிளம்புறேன். மாஸ், வெயிட் பண்ணு, ரக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் ரக்ஷன் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு லூஸ் மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறானுங்கள அவனுக்கு ஜெயிக்கும். அடுத்து தருணம் எல்லாரும் சார். ரக்ஷன், அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமா? நான் முடிவே பண்ணிட்டேன் என்ன பண்ணணுங்கிறது. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கங்க, அதை அப்படியே செயல்படுத்தணும், கொஞ்சம் கூட பிசுறு தட்டக்கூடாது. அடுத்து தருணம் மாஸ், ஜுல்ஃபிகர், அந்த சைனாக்கார், மூணு பேரும் ரக்ஷனையை உற்று நோக்க. அடுத்த தருணம் ரக்ஷனும் அவனோட பிளானை சொல்ல ஆரம்பிச்சான். நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறது ரெண்டே பேர், ஒன்று தேவா, இன்னொன்று இந்த சொக்கன். சொக்கன் மூளையில் கெட்டிக்காரன், அதனால பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பயங்கரமாக பண்ணுறான். தேவா எதாக இருந்தாலும் தில்லாக இறங்குறான், அதனாலேயே எல்லா விஷயத்துலேயும் பாதி வெற்றி அவங்க பக்கம்தாங்கிறத முதலே முடிவாயிருது. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் மேட்ரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறது? அதுதான் ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு. நச்சோனை சொல்லு ரக்ஷி, உங்கள் மாமா தானே தேவா மேலேயும் ஒரு சொக்கன் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கு? ஆ, ஆமாம். அவங்ககிட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க சார். கேஸை வாபஸ் வாங்க போறியா? இப்போவாவது தான் ஒரு குற்றவாளின்னு சொல்லி தஞ்சாவூருக்கு போய் கையெழுத்து போட்டிருக்கான், இப்போ மட்டும் நீ கேஸை வாபஸ் வாங்க சொன்னீங்கன்னா இன்னும் ஃப்ரீ பேர்டாக அவனுக்கு ரெண்டு பேரும் சுற்றுவானுங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தேவா தான் உள்ளூர்காரன், சொக்கன் வெளிநாட்டிலிருந்து வந்தவன், ஹீஸ் ஃப்ரம் ஜெர்மன், தான் ஒரு இந்தியன்னு ஒரு குடியுரிமை கூட அவங்கிட்ட இல்லை. இந்த கேஸை நம்ம அவன் மேலே போட்டு அவனுக்கு நம்ம இடையூறு கொடுக்குறோம், அவனுக்கு நம்ம தொல்லை கொடுக்குறோங்கிற பேரில் அவனை இங்கேயே நம்ம இருக்க வச்சிட்டோம், அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்போ மட்டும் கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா சொக்கன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைங்கிறது கிளியர் கட்டாக புரிய வந்துடும். அப்போது நீ இங்கே இருக்க வேணாப்பா, நீ கிளம்பி ஜெர்மனே போன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு அனுப்பி வைக்கும். ஜெர்மனில் சொக்கன் இறங்கின அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன ஆகும்னு அவனுக்கும் தெரியும், நம்மளோட ஏடியை அவனை என்ன பண்ணுவாங்கன்னு அவனுக்கு புரியும். ஸோ சொக்கனையும் தேவாவையும் பிரிக்கிறதுக்கு ஒரு கேஸை வாபஸ் வாங்கினா போதும். ஸோ பை டிஃபால்ட் சொக்கன் ஜெர்மன் போயிடுவான். அடுத்தது அந்த தேவா தான், அவன் தில்லா இறங்குவான், ஆனால் அவனுக்கு இப்படி தான் இறங்கணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறக்கு சொக்கன் இல்லை, ஈஸியாக அவனை அடிச்சு நொறுக்கிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே ரக்ஷன், நீ சொல்கிற பாயிண்ட் சரிதான், அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம குறைச்சி இட போட்டோம். பட் இந்த தடவை சின்ன பசங்க என்னெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, தட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ஊர்க்காரங்களையும் ஏதாவது செய்யணும். என்ன சொல்ஃபி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ஊருக்காரங்க தானே வந்து இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸ்லாம் கொடுத்தது. அந்த பொண்ணு, ஆ வள்ளி, எஸ் எஸ் எஸ், இதை பற்றியும் கேள்விப்பட்டேன். வள்ளியை என்ன பண்ணலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி மாஸ் கையை தூக்க எல்லாரும் மாஸையே பார்த்தாங்க.
என்ன மாஸ், உங்ககிட்ட என்ன ஐடியா? இந்த ஊரில் சிலை கடத்த வந்தப்போ சிலையை எங்கே பதுக்கி வைக்கலான்னு ஒரு கிராஃப் ஒன்று போட்டேன். அதில் அந்த குரங்கூரை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, அங்கே தான் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள், அதாவது மலைப்பகுதியில் இருக்கிற ஊர் மக்களை வெக்கேட் பண்ண சொல்லி இந்திய அரசாங்கம் அவங்கள ரெண்டு மூணு தடவை வார்ன் பண்ணியிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் அவங்க அங்கே வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மேலே வாழ்கிற பழங்குடி மக்கள் ஒரு கைத்தில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற கதை தான் அவங்களுக்கு. காட்டுக்குள்ளே மனுஷங்க வாழக்கூடாது, அது மிருகங்களுக்கான இடம்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அப்ரூவ் படுத்துறேங்கிற பேரில் நீங்கள் வழியை என்ன வேணால் பண்ணிக்கலாம். செம்ம மாஸ், மாஸ் ஒரு ஐடியா கொடுத்தா மாஸான ஐடியாவாக கொடுக்குறான். அடுத்து தருணம் சிவா. ஏங்க, உங்களுக்கு வள்ளி அந்த ஒரு பொண்ணு தானே பிரச்சனை, அதுக்கு எதுக்குங்க ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு துரத்தணும்னு நினைக்கிறீங்க? சிவா, வள்ளி ஒன்று தான் பிரச்சனை, ஆனால் அந்த பொண்ணு யாருக்காக போராடுறா? அந்த மக்களுக்கு எல்லாருக்காகவும் அவள் போராடிட்டு இருக்கா. அப்போ அவ கண்ணு முன்னாடி அந்த மக்கள் எல்லாரும் இவ பண்ண தப்புனால அவங்களுக்கு கிடக்கிற தண்டனையை அவ பார்க்கும்போது தான் அவளுக்கு இன்னும் வலிக்கும். மாஸ் சொல்றதான் சமையான ஐடியா. அந்த ஊர் மக்கள் மலையில இருக்கிற அத்தனை பெரியும் அடிச்சு விரட்டுறோம். மாட்டினானுங்க. இருந்தாலும் சிவா சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ அமைதியா இரு. இல்லை இருந்தாலும் அது பேசாமிருன்னு சொல்றேன்ல, நீ சொன்னீன்னா சரி. ஸோ இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு சில ஆஃபீஸர்ஸை ரெடியாக பண்ணி நேராக போய் அவங்கள அடிச்சு துரத்தணுமா? உங்கள் பேர் நட்சோனை. ஹாய் மிஸ், யா மிஸ், மிஸ் நட்சோனை. எடுத்தோன பழங்குடி மக்கள் மேலேயோ இல்லை மலைவாசிகள் மீதோ கையை வச்சோம்னா இந்திய நாட்டில் மக்கள் எல்லாரும் அதிகாரத்திற்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது உள்ளே போய் அடிக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்னம்மா சொல்கிறேன், அவங்களை அடிக்கணும்னு சொல்கிறேன், அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அடிக்கக்கூடாது தான், ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும்னு சொல்கிறேன். எப்படி? உதாரணத்துக்கு இப்போ மக்கள் உங்கள் எல்லாரு மேலேயும் கோபமாக இருக்காங்க. காரணம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு லேபை வச்சுருக்கீங்க, மிருகத்தை கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டலாக நிறையா விஷயங்கள் மக்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எங்கோ செத்து கிடக்கிற யானை, எங்கோ செத்து கிடக்கிற புலி, எங்கோ செத்து கிடக்கிற சிறுத்தை, இது எல்லாமே இந்த மலையில் தான் செத்து கிடந்தது, இப்படி தான் வேட்டையாடப்படுது, இங்கே இருக்கிற மலைவாசிகள் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள அறியாமையா அவங்கள பற்றின நியூஸை ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் மனசில் பதிவு செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா அந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மக்கள்கிட்ட எல்லாம் அவங்கள பற்றி தப்பாக எழுத சொல்லுங்கள். அந்த ஊர் மக்களை ஏன் இன்னும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்குற மாதிரி மீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், நிறையா ரீல்ஸ் மாதிரி வீடியோலாம் போடுங்க. இதெல்லாம் போட 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 அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஆரம்பிக்கும். இன்டர்நெட்டே இல்லாத ஒரு ஊருக்கு இப்படி எல்லாம் வெளி உலகத்தில் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்படியும் தெரிய வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன செய்தி கூட மக்களிடம் போய் சேரக்கூடாது. இத்தனை விஷயங்களும் செஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மனசுல அவங்க தப்பானவங்கன்னு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள ஆட்களை இறக்குங்க. ஊருன்னு ஊரு, அந்த மலையே இல்லாம அதுக்கு அப்புறம் காலி பண்ணிடலாம். மாஸ் சொல்றது பர்ஃபெக்டான ஐடியா, ஆனா ஆல்ரெடி அங்க யாரோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அரசியல்வாதி நம்மளுக்கு எல்லா உதவியும் பண்றேன்னு சொல்லியிருக்கான், அவனையும் அந்த இடத்த விட்டு தூக்கிடுவோம். அப்புறம் என்ன, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. முதல்ல கேஸை வாபஸ் வாங்குறோம், சொக்கனை இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு கிளப்பி விடுறோம், அதுக்கப்புறம் தேவாவை ஒரு ஓரமாக கார்னர் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த மலைவாசிகளையும் அடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? டன் டன் டிரெக்ஷன் டன் மாஸ். எல்லாருக்கும் இந்த ஐடியா ஓகே தானே? ஓகே தான். அப்படின்னா எல்லாரும் அவங்களோட கையை உயர்த்தி இதுக்கு சம்மதம் தெரிவிங்க. எல்லாரும் கையை உயர்த்த சிவா மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தா. சிவா கையை தூக்கு. சரி, நானும் தூக்கிட்டேங்க. குட் மை பாய். அடுத்த தருணம் எல்லாரும் அந்த ரூமை விட்டு கலைஞ்சு போக சிவா சொல்லு. ரட்சகன் ரக்ஷன். சரி ரக்ஷன் சொல்லு, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? அந்த தஞ்சை பெரிய கோயிலில் சாம்பர்ஸ் இருக்குன்னு நீ தானே கண்டுபிடிச்ச? ஆமாம். இப்போ ராவண வினை அதுக்குள்ளே இல்லைன்னா வேற எங்கே இருக்குன்னு ஏதாவது ஐடியா நீ யோசிச்சு பார்க்குறியா? ஏன்னா அங்கே இன்னும் சன்னிதானங்கள் அதிகமாக இருக்குது, திருச்சிற்று மலையில் நிறையா சிவலிங்கங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அதை பற்றி நான் யோசித்தேன். ஏதாவது ஐடியா கிடச்சிடா.
ஐடியா எதாக இருந்தாலும் சொல்ல, அது லாஜிக்காக இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு பிளாங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ தான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கரெக்டாக யோசிக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் கேட்குற மாதிரி சொல்லணுன்னா, அந்த ஆவுடைக்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி ராவண வீணையை வச்சது யார்? யார் என்ன நினச்சோனே? வச்சது ராஜராஜ சோழன் தகவல். வச்சது ராஜராஜ சோழன். அதை ஒரு தடவை எடுத்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கலாம்ல? அப்படி கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த ராவண வீணையை ராஜராஜ சோழன் பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்கிறியா? இல்லை, பயன்படுத்தியிருக்கலாம், இருந்தாலும் அவர் வச்சிருக்கலாம். அன்னைக்கு சொக்கன் கடைசியாக பேசும்போது என்ன சொன்னா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் அங்கே வைப்போம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான்ல? ஆமாம், அதை இப்போ இடத்த மாற்றி வச்சிட்டாங்க. அந்த ராவண வீணையை ஒன்றும் அவ்வளோ சுலபமாக தூக்கிட்டு போய் ஒரு ஷோகேஸ்லேயோ ஒரு வீட்லேயோ வைக்க முடியாது. ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிவுக்கும் அந்த வீணையே காரணமாக இருக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால சொக்கனோ அந்த தேவாவோ கண்டிப்பாக ராஜராஜ சோழன் மாதிரியே யோசிச்சு அந்த வீணையை வேற எங்கேயாவது வச்சிருக்கணும். மறுபடியும் நீ அதே இடத்துக்கு தான் வர, அவங்க தான் வேற ஒரு இடத்துல வச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அது எங்கேங்கிறது தான் இப்போ கேள்வியே. அதை பற்றி தான் கண்டறியணும். சரி சரி, பொறுமையாக இருங்க. என் மைண்டில் இருக்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதாங்கிறதுலாம் சரி சொல். உன் மனசில் என்ன இருக்குன்னு? என் மனசில் ஏகப்பட்டது இருக்குது, சொன்னால் தான் நீ கோச்சிக்கிறேன் சிவா. சரி சரி, ராவணவேணி தானே சொல்கிறேன் அதாவது சிவலிங்கத்துடைய ஆவுடைக்குள்ள ராவண வினையை வச்சது ராஜராஜ சோழன். மறுபடியும் முதல்லேருந்தே வரான். ஆமாண்டா, ராவண வினையை வச்சது ராஜராஜ சோழன் தான். அப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்து எங்கோ மறைச்சு வச்சது சொக்கநாதன். கடவுளே, என்ன நினச்சோன்னே? ஆமாண்டா, வச்சது சொக்கநாதன் தான். ஆனா வச்ச இடம் எங்க? தூக்கி ஏதாவது அடிச்சிடும் பாத்துக்க. ஏன் இவ்வளோ கோபப்படுற? பின்ன இதே கேள்விதான் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கிட்டே இருக்குல்ல, அப்போ இதே கேள்வி தானே சொக்கனுக்கும் தேவாக்கும் முதல்ல வந்திருக்கும். என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் சிவா, மறுபடியும் சொல்லு. அது ஒன்றும் இல்லை ரச்சகனே, இப்போ இந்த வீணை ஆவுடைக்குள்ள இருக்குன்னு மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நடிச்சவனைக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இன்னும் சிலருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொக்கனும் தேவாவும் இந்த வீணையை மாற்றி வைக்கணும்னு யோசிச்சதெல்லாம் சரிதான். நார்மலாக இருக்கிற நம்மளும் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இது இப்போ எடுத்து எங்கே வச்சிருப்பானுங்கன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, அதே மாதிரி கேள்வி அவங்களுக்கும் வந்திருக்கும்ல, இது எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு. ஆமாம், அப்போ அதற்கு விடை யார் கொடுத்துருப்பா? அதற்கு விடை யாராக இருக்கும்? ராஜராஜ சோழன் தான் கொடுத்துட்டு போயிருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ராவண வீணையை எடுத்து பயன்படுத்திட்டோம்னா அடுத்தது ராவண வீணை எங்கே போகணும்னு குறிப்பும் ராஜராஜ சோழன் விட்டுட்டு தான் போயிருக்கணும். அது 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 எந்த கல்வெட்டு? எந்த கல்வெட்டு? கல்வெட்டை பற்றி ஏதாவது? கல்வெட்டை பற்றி எனக்கு நிறைய டாக்குமெண்ட் தெரியும், ஆனால் ராவண வீணையை பற்றியெல்லாம் எந்த கல்வெட்டும் இல்லையே. டேம், அப்போது அது எப்படி தேவாக்கும் சொக்கனுக்கு மட்டும் கிடச்சிருக்கும்? கிடைக்கல, தேடி இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் தேடணும். ஆனால் எங்கே எதை போய் தேடுவேன்? எந்த கல்வெட்டை போய் தேடுவேன்? ஏன் கல்வெட்டுலேயே நிற்கிறீங்க? ஏன் வெளியே போய் தேடுறீங்க? ராவணவீணை இருந்தது கருவறைக்குள்ள. ராவணவீணையுடைய திறக்கிறதுக்கான ஆற்றலை வச்சது சாந்தானாளிக்குள்ளே இருக்கிற சாம்பர்ஸ். அப்போது ராவணவீணை அடுத்தது எங்கே போகணுங்கிற ரகசியமும் அந்த சாம்பருக்குள்ளேயே இருந்ததுன்னா அதுக்குள்ளே எப்படி அதுக்கான விடை இருக்கும்? தஞ்சை பெரிய கோயிலுடைய கருவறையை தொட்டு இருக்கிற சாந்தானாளி, அதாவது கருவறைக்குள்ளேயே இருக்கிற பாத்துவேலை, நம்ம சுற்றி வர அந்த பாத்துவேலை 15 சேம்பர்ஸ் இருக்குது. அந்த 15 சேம்பர்ஸ்லேயும் ராஜராஜ சோழன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள் வாயிலாக தான் ராவண வீணை இங்கிருந்து எடுக்கப்பட்டால் அடுத்தது எந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற ரகசியம் ஒழிஞ்சிட்ருக்கணும். இப்போது சாந்தநாளிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஓவியங்களாக நம்ம ஸ்டடி பண்ணாவே ராவண வீணை எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நச்சோனை, சொல்லு ரக்ஷன், நீயும் சிவாவும் நாளைக்கே கிளம்பி தஞ்சாவூர் போங்க. சிவாக்கு வேணுங்கிற அப்ரூவல் எல்லாம் வாங்கி கொடு. சாந்தநாளிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஓவியங்களும் சிவா ஸ்டடி பண்ணட்டும். நீ அவனுக்கு என்ன கேட்டாலும் பண்ணிக்கொடு. பட் வை ஐம் ப்ளீஸ், உன்னால் எதுவும் முடியாதுண்ணா, என்னாலேயும் எதுவும் முடியாதுண்ணா. யார் ஒருத்தன் முடியணும் மேலே வரானோ அவன் பக்கம் நிற்கணும், புரியுதா சிவா? நச்சுனை உன் கூட இருப்பா. ஐயோ, கேட்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தருவா. ஐயோ அற்புதம்,
ஆனா நீ கவலைப்படாதீங்க, ராவண வீணைய புடிச்சு கொடுக்கறது என் வேலை, என் பொறுப்பு. விட்டுருங்க, என்கிட்ட விட்டுருங்க. தேங்க்யூ சிவா. ஆ தேங்க்ஸ். நச்சனை போலாமா? போலாம். ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம். இந்த ராவண வீணை நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு நல்லது மட்டுமே செய்யுது. அப்படியே ஆனந்தமா சிவா அந்த இடத்த விட்டு போக, ரக்ஷனும் சிவா கூட பேசிட்டே போக, நச்சோனை மட்டும் நின்றுட்டு இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் சொல்றதையெல்லாம் இந்த ரக்ஷன் நம்பிட்டு இருக்கான். சேம்பருக்குள்ள இருக்கிற ஓவியத்துல அந்த மர்மம் இருக்குமா? ஏதோ ஒரு தடவை அவன் சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு, அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆகுமா? ஒருவேளை கரெக்டா இருக்குமா? டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? அடுத்த தருணம் வானத்தை பார்த்த நச்சோனை, ராவணவேணை எங்க இருக்குங்கிற அடுத்த இலக்கை தீர்மானம் செய்யறது தஞ்சை பெரிய கோயில இருக்கிற ஓவியங்கள் தானே? சரியா தவறா சொல்ல அரோரா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ஒரு இடிச்சத்தமும் வானிலிருந்து வரல. அப்பவே சொன்ன, இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? இவன் சொல்றான்னு சொல்லி இவன் பேச்ச இவன் கேக்குறான். ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்த அறிவாளின்னு நினைச்சா இவன் அதை விட அடிமுட்டாளா இருக்கான். என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நச்சோனை அவளுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறக்குள்ள வானிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடிச்சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அடுத்த தருணம் நச்சோனை வானத்தை பார்க்க, இது ரகசியத்தை தேடும் ரகசியம், ராவண வீணை மர்மத்தை தேடி பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். உலகை காக்க வாரி தைத்து